கிட்ட இதை பத்தி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. ஐயா வந்துட்டார் போல இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. வணக்கம். கும்பரங்கையா? ஆ ஆ ராசையா, மரியாதெல்லாம் மனசில் இருக்கட்டும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. செந்தாமரே இதோ வரேன்ப்பா. ஐயா என்ன ராசு, வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம இருந்தா இப்படி? கோயில் கட்டலான்னு ஆரம்பிச்சோம், முடிக்க முடியாம அப்படியே பாதியிலே நிக்குது. ஐயா உங்களுக்கே நல்லா தெரியும், முன்ன மாதிரி எங்களை யாரும் கூத்துக்கு கூப்பிடுறதே இல்லைங்க. ஐயா நான் தான் சொன்னேன்ல, எதுவா இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். ஏற்கனவே எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து பாத்ரூம் வர கட்டி கொடுத்துருக்கீங்க, அதான் உங்களை சிரமப்படுத்த கூடாதுன்னு தான். என்ன ஐயா, இத்தனை வருஷமா கேட்டு கேட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேனா? இப்ப உங்களுக்கு என்ன, கோயில கட்டி முடிக்கணும் அவ்வளவுதானே? நம்ம ஜோசியிட்ட பேசி உடனே நல்ல நாளை பார்த்து வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. ஐயா வீட்டுல ஜம்மீனம்மா வாந்தி மயக்கமா இருக்காங்க, டாக்டர் அம்மா வர வந்திருக்காங்க, உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. ஐயா கோயில் கட்டித்தரம் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நல்ல செய்தி வந்துருச்சு, சாமி துடியான சாமி தான். சரி அப்ப எல்லாருக்கும் வரட்டுமா? சரி பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். ஆமாங்க ஐயா. பாண்டி வண்டி பாண்டி. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா, என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கய்யா. ரொம்ப நாளா பார்க்கவே முடியல, குழந்தை பிறந்திருக்கு சொல்லவே இல்ல. ஐயா ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு வந்தாங்கய்யா, ஐயாவை பார்க்க யாரும் உள்ள விடலையா. ஐயா தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அருமையா தங்க மாட்டா இருக்கான் பையனுக்கு, தங்கராசன்னு பேர் வைக்கிறேன்ப்பா. சந்தோஷங்கய்யா. இந்தாமா புடி. தங்கராசன் பேர் வச்சுட்டு தங்க போடலாம்டி, தங்கத்தை போட்டுருவோம். உடம்புக்கு சேராத எதையே சாப்பிட்டுருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல, நல்லதே நடக்கும். சும்மா பித்த வாத்தி தான் எடுக்கிறான், புள்ள வாத்தி இல்ல. அப்பவே ஜோசியக்கார சொன்னா இவளை கட்டா வம்ச விருத்தி ஆகாதுன்னு கேட்டானாவே, கட்டா இவளை தேர் கட்டு வேறு ஒத்த கேள்வ இல்ல. அதான் இந்த நிலைமை. என்ன அத்த வார்த்தை தடிக்குது, பட்ட மரத்தை பட்டு வச்சிருக்க துலுக்குமா? பீ காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு காலை கழுவாம வீட்டுக்குள்ள போனா எப்படி? இன்னும் என்னத்தெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு இருக்கா போயோ? பத்து வருஷமா மாப்பிளைக்கு கோவம் மட்டும்தான் பொசுக்கு பொசுக்குன்னு வருது, பொண்ண ஒண்ணத்தையும் காணும். நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நிம்மதியை தெரியலப்பா. Thank you.
என்ன சொல்றியா ஐயா? உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இல்ல இப்போ வேணாமே ஐயா, முக்கியமான விஷயம். சரி வாங்க சொல்லுங்க ஐயா. இந்த ஜமீனுக்கு வாரிசு வரப்போகுதுங்க ஐயா. நிசமாவை சொல்றீங்க? அதுல ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு பிறக்க போற முதல் குழந்தை நாச்சியார் அம்மாவுக்கு பிறக்காது. என்னையா சொல்றீங்க? உங்களால வேற ஒரு பொண்ணு கருவுற்றாதான் நாச்சியார் அம்மாவுக்கு தாயாகிற பாக்கியம் கிடைக்கும். அப்ப என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? அதுக்கு அர்த்தம் அது இல்லைங்க. முன்னோர்கள் செஞ்ச பாவம். பெரிய ஐயா மட்டும் ஜமீன் சொத்தெல்லாம் என் பேரனுக்கு தான் அப்படின்னு எழுதி வைக்காம இருந்திருந்தா இந்த நிலம் உங்களுக்கு வந்திருக்க. கூட மேல கிடக்கிற கருவாட்டுக்காக காக்கா சுத்துற மாதிரி சொத்துக்காக சொந்த பந்தங்கள்லாம் சுத்தி நிக்கும். உங்க வாரிசு இல்லாம வேற யாராவது இந்த ஜமீனுக்கு வந்தா உங்களையே நம்பி இருக்கிற அந்த ஜனங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க ஐயா. அப்ப நான் வரட்டுங்களா ஐயா? சரி வாங்க. குழந்தை பெற்றுக்கணும்னா கல்யாணம்தான் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜமீனுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஐயா, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட வார்த்தை இல்லை. ஆனா உங்களோட வழி என்னங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ரொம்ப சின்னவ. சோசியராயா சொன்னதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால செந்தாமர, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதா அர்த்தம். இந்த ஒரு சன்மம் பத்தாது. முன்னோர்கள் விதைச்சத நாம அறுவடை பண்ணித்தான் ஆகணும். நீ கிளம்புமா? ஐயா, எங்க சனத்துக்கே நீங்க தாயா காவல் தெய்வம். குல தெய்வத்துக்காக உசிரியை கொடுத்த கதையெல்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு பழியும் வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு வரம் கேட்கிறேன். செந்தாமர, ஏற்கனவே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறவனா? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருமா. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஜமீனுக்கு வாரிசு உருவாயிருச்சு. ஜமீன் ஐயா வேண்டுகோள் படி யாரும் பத்து நாளைக்கு வீட்டுல உடம்பு வைக்க வேணாம். ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட நாச்சியார் மண்டபத்துல தினம் ராத்திரி ஒரு கூத்து, மூணு வேளையும் கறி கஞ்சி ஆக்கி போட போறாங்க. இது நம்ம ஜமீன் ஐயாவோட உத்தரவு. எல்லாரும் தவறாம கடந்துக்குங்க.